இலங்கை மீனவர்களுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த 1ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 21 பேரின் காவல் வரும் 21ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைந்திருக்கிறார். லிங்கேஸ்வரன், என்ன காரணத்துக்காக அவங்களுடைய அந்த காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க லிங்கேஷ். மனோஜ், கடந்த 31ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். அதாவது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில், அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், தேவா, வெற்றி, ஆறுமுகம் உள்ளிட்ட 12 பேர் நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 29ஆம் தேதி விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்றனர். அதேபோல காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான படகில் எழில், கலைச்செல்வன், பன்னீர் உள்ளிட்ட 9 பேர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்தும் கடந்த 29ஆம் தேதி மீன்பிடிக்க விசைப்படகில் சென்றனர். இவர்கள் வேதாரண்யம் கோடியக்கரையின் தென்கிழக்கே இந்திய எல்லைப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இலங்கை மீனவர்கள் வந்து தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து தகராறு செய்ததாகவும், நடுக்கடலில் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 2 விசைப்படகுகளில் இருந்த நாகை காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 21 மீனவர்களையும் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். பின்னர் 2 விசைப்படகுகளுடன் 21 மீனவர்களையும் இலங்கை மயிலட்டி துறைமுகத்துக்கு விசாரணைக்கு அழைத்து சென்று அங்கு சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இன்று இது தொடர்பான வழக்கு இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் மீனவர்களை ஆஜர்படுத்தாமலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணாந்தன் பொன்னுத்துறை வரும் 21ஆம் தேதி வரை சிறை காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே இலங்கை கடற்படையால் சிறைப்பிடித்து இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 56 மீனவர்கள் இன்னும் ஊர் திரும்பாத நிலையில் இந்த 21 தமிழக மீனவர்களின் காவல் நீட்டிப்பு மீனவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா, இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட 105 படகுகள் இன்று இலங்கை காரை நகரில் வைத்து ஏலம் விடப்படும் சம்பவத்திற்கும் மீனவர் முகத்தில் பெரும் கண்டன குரல் எழுந்து வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடமையாக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை ஏலம் விடுவதை தடுக்க கோரியும், மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டும் தாயகம் திரும்புவதில் தாமதமாகும் நிலையில் அவர்கள் சொந்த ஊர் திரும்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததால் வரும் 11ஆம் தேதி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தினர் இன்று காலை நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மனோஜ்.